ஒவ்வொரு நாளும் சுபா ஹிட் சோறு குள்ள டிவிஸ்ட்டு ஜாலியாக ஹாப்பியாக ஃபன்னாக நிறைய விஷயங்கள் சுபா அவங்களோட பண்ணிருந்துட்டுருக்கேன். அதே போல் பொதுவான மனநிலையில் பாருங்கள், யாரையும் குறிப்பிட்டு சுபா எப்போவுமே சொல்ல மாட்டேன். சுபா சொல்கிற உணவுகள் உங்களுக்கு அலர்ஜிஸை ஏற்படுத்தும் அப்படின்னா தொட்டு கூட பத்திரவே பத்திராதீங்க. ஆக்சுவலி சமைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், சாப்பிட்றது ரொம்ப ஈஸி. சில பேருக்கு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம், சமைக்கிறது ஈஸி. இப்படி தான் லைஃப் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக கலர்ஃபுல்லாக நம்ம கொண்டு போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலி இப்போது சுபா ஹீட்ஸ்னு பேர் வச்சுருக்கீங்க, ஆனால் இதில் வந்து சம்மந்தமே இல்லாமல் பசங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்ருக்கீங்களேன்னு. பசங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் உணவுகளில் தானே சொல்லிகிட்ருக்கேன், அதில் உணவுகள் தானே வருது, அப்போ சோறோட கனெக்ஷன் ஆயிரும் தானே, இப்படியும் யோசிக்கலாம் தானே. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பேச்சுலர் சமைக்கிற மாதிரி ரெசிபீஸ்லாம் கொடுத்தா தான் என்ன, நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, பாதாம் சாப்பிடுங்க, நல்ல ஆல்மண்ட் சாப்பிடுங்க, பாலோட நட்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க, அதை செய்முறையாக நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் தானே அப்படின்னு ஒரு க்வெஸ்டின் இருந்தது. ஆக்சுவலி எனக்கும் ஆசை தான், குக்கிங் வந்து நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுற ஒரு விஷயம். ஆனால் ஒர்க்கு அப்படின்னு வரும்பொழுது ஒர்க்கு பிஸியாகிடும். ஈவினிங் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்பாடான ரெஸ்ட், ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், எல்லாருமே ஒர்க்கு காலையில் போயிட்டு ஈவினிங் வரும்பொழுது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தான் தோணும். நமக்கு வீடியோ இப்படி பேசுகிறது எடுக்கிறது டக்கு டக்குன்னு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவரில் டக்குன்னு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் எடுத்துடலாம். அது கூட குழந்தைங்க சத்தம், பக்கத்து வீட்டு சத்தம், வண்டி சத்தம், அந்த சத்தம், இந்த சத்தம், மழை பெய்கிற சத்தம், ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சுன்னா எடுக்கவே முடியாது. வீடியோ எடுக்கிறது சீரியஸாகவே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அண்டு என்னோடய டைமிங்க்கும் உங்களோட டைமிங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறதுனால சீரியஸாகவே ரொம்ப ரொம்ப கஷ்டம். வீடியோஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப டயர்டோடு எடுக்கும் பொழுது அது அப்படி தூங்கி மூஞ்சி மாதிரி இருக்கும். ஏர்லி மார்னிங் தூங்கிட்டு இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ எப்போ தான் வீடியோ எடுக்கிறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் மனசுக்குள்ளேயே இருந்தது. இன்றைக்கி அந்த க்வெஸ்டினுக்கு ஆன்சர் நான் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன். குக்கிங் ரெசிபிஸ் போடுறது ஆசை தான், வீடியோஸ்லாம் வந்து நானே எடுத்து அதை நானே பண்ணணும் அப்படின்னும் பொழுது எனக்கு சமைக்கிறது டக்குன்னு சமைச்சிடலாம். இது ஒரு இடத்துல வீடியோஸ் நம்ம ஆன் பண்ணி வச்சுட்டு அது சூடுபட்டு, ஏன்னா நான் ஃபோனில் தான் எடுக்கிறேன், வேறு என்கிட்ட எந்த கேஜெட்ஸும் கிடையாது. ஸோ ஒரு கையில் எடுத்துகிட்டு ஒரு கையில் பண்ணிவிட்டு அந்த எடிட் பண்ணுறதுக்கெலாம் சீரியஸாக டைம் இல்லை, எனக்கு அந்தளவுக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. பட் நிறைய சிம்பிள் சிம்பிளாக பசங்களே குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி, ஈவன் கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் கூட வித்தியாசமான ரெசிபிஸாக கொடுங்க. இப்போ நீங்கள் வந்து கீரையை எப்படி சமைச்சு சாப்பிட்ணும், எப்படி குக் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வீடியோஸில் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ ஒரு கீரை இருக்குது அப்படின்னா எவ்வளோ தண்ணி ஊற்றுனா எவ்வளோ நேரத்தில் அந்த டேஸ்ட்டு மாறாமல் அப்படியே கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் தானே, நீங்கள் அந்த மாதிரி செய்முறையில் வந்து கொடுங்க அப்படின்ட்டு ஒரு க்வெஸ்டின். குக்கிங் வீடியோ செய்முறையில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா நீங்கள் கேட்டுட்டீங்க, ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸப்பாயிண்டட் எனி ஒன், நான் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன். சிம்பிள் சிம்பிள் ரெசிபீஸாக வந்து கொடுக்குறேன். ஓகேயா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். குக்கிங் வீடியோஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இட்ஸ் நாட் அ குக்கிங் வீடியோ, ஹெல்த்தியாக ஒரு ப்ரொசீஜர்ஸ் நமக்கே தெரியாமல் நம்மளுடைய லைஃப்பில் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடிய யதார்த்தமான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கு தெரிஞ்சவங்க அதை சொல்லும் பொழுது அதை சரிப்படுத்திக்க முடியும். அதே மாதிரி தான் கணவன் மனைவி ஹாப்பிலையும் எப்போவுமே ஒரே மாதிரி கொடுத்தீங்கன்னா சத்தியமாக போர் அடிச்சிடும். மாற்றணும், அப்பப்போ மாற்றணும், அந்த நிலையை மாற்றணும். அந்த ஹாப்பினஸ் ஒரே மாதிரி தான் இருக்கணும், அந்த நிலைகளை மாற்றுங்க. சைடில் நேராக க்ராஸாக வித்தியாசமாக இருக்குது, இல்லை உங்களுக்கு குப்புறப்படுத்து, அதாவது கேர்ள் வந்து குப்புற இருந்து நீங்கள் பண்ணுற மாதிரி அந்த பேரில் சொல்ல முடியாது. அதனால இப்படி லெஃப்ட்டு ரைட்டு இப்படி தூக்கி பண்ணுங்க இப்படிலாம் சொல்லிட்டுருக்கேன். ஹோப்ஃபுல்லி புரியும் நான் என்ன சொல்கிறேன்றது, மஸ்ட்டு உங்களுக்கு புரியும், புரியாதெல்லாம் சொல்லாதீங்க. ஸோ இப்படி தான் சோஷியல் மீடியாவில் வந்து சொல்ல முடியும். அண்ட் ஓப்பனாக பகிர்ந்துக்கிறவங்க இருக்காங்க, பட் எனக்கு வந்து இப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியுது தானே. ஸோ புரிஞ்சால் ஓகே. அண்ட் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்,
ஹாப்பினஸ் அப்படின்ற கணவன் மனைவி வரும்பொழுது ரொம்ப வந்து நிதானமாக தான் பண்ணணும் அந்த இடத்துல. எனக்கு வந்து 2 மினிட்ஸில் கிளைமேக்ஸ் ஆயிடுது அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்கள் மனைவிக்கு வந்து ஒரு ரொம்ப நேரம் டைம் எடுக்குது, அவங்க ரொம்ப நேரம் ஆசைப்படுறாங்க, அந்த ருச்சம் வந்து ரொம்ப நேரம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட்டு அதுக்கான ஸ்டெப்பு வந்து எடுக்கணும். சில நேரங்களில் வந்து ஸ்டார்டிங்லேயே உள்ளே விட்டுறவே கூடாது. இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணாதீங்க, எடுத்த உடனே தூக்கி உள்ளே விட்டுறது அப்படி பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு என்ன கணவன் மனைவிக்கு ரெண்டு பேருக்கும் என்ன பிடிக்குதோ அது மெல்ல மெல்ல முன்னாடி விளையாட்டுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இன்ட்ரெஸ்ட்டு கொடுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு கொடுங்க. தலையிலேருந்து கால் வரைக்கும் வந்தாலும் சரி, இல்லை காலிலேருந்து தலை வரைக்கும் போனாலும் சரி, ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸை மெல்ல மெல்ல ரொம்ப ரொம்ப மெல்ல மெல்ல, நான் சொல்கிற மீனிங் கிட்ட ரொம்ப ஸ்லோ, அவ்வளோ ஸ்லோவாக நீங்கள் பண்ணும்பொழுது அந்த ஏக்கங்கள், அந்த சினுங்கல்கள், அந்த முணுமுணுக்கிறது, அந்த ஃபீல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே உணர முடியும் கணவன் மனைவி. நீங்கள் அதை விட்டுட்டு ரொம்ப அவசரமாக ரொம்ப குயிக், ஆக்சுவலி குயிக் எப்போ தெரியுமா, மார்னிங் ஏதோ கிளம்பும் பொழுது பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க, டக்குன்னு டொட்டடாயின்னு அப்படின்னு எந்திரிக்கும் பொழுது பண்ணலாம் அப்படின்னும் பொழுது அந்த நேரத்தில் அந்த ஒரு குயிக்காக பண்ணுறது ஓகே. ஆனால் எப்போவுமே நான் குயிக்காக தான் பண்ணுவேன் அப்படின்னா போர் அடிச்சிடும், இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மெல்ல மெல்ல பண்ணுங்கள், ரொம்ப இருக்கிறதுலே ஸ்லோ, எவ்வளோ ஸ்லோவாக பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் எடுத்து உள்ளே விடாமல் ஸ்லோவாக கைகளுக்கு வேலை கொடுத்து, விரல்களுக்கு வேலை கொடுத்து, வாய்களுக்கு வேலை கொடுத்து அப்படி மெல்ல 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 கொண்டு வரும் பொழுது ரொம்ப நேரம் ஆயிரும், உங்கள் மனைவியும் ஹாப்பியாகிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தூக்கி உள்ளே விட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளைமேக்ஸ் கொடுக்கும் பொழுது அவங்களும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி. இப்படி பேலன்ஸ் பண்ணி பாருங்க. எப்போவுமே முருங்கைக்கீரை கொஞ்சம், முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ, முருங்கைக்காய், முருங்கை பிசன், ஈவன் உங்களுக்கு இப்போ பாதாம் பிசன் கிடைக்குதுனாலும் ஓகே தான். ஸோ எப்போவுமே உணவில் வந்து ஒரு நாள் விட்டு விட்டாவது எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. ஆக்சுவலி கீரை ரொம்ப சீப் அண்ட் ஃப்ரெண்ட்லி கீரைனா முருங்கைக்கீரை இல்லை. பக்கத்து வீட்டில் மேபி லக்கி உங்கள் பக்கத்து வீட்டில் முருங்கை மரம் இருக்குது அப்படின்னா கீரை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னா உடச்சி கொடுத்துருவாங்களே. முருங்கைக்கீரையை கண்ணால் பார்க்காதவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கோம்ப்பா. ஸோ முருங்கைக்கீரை டெய்லியும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து சாப்பிட பாருங்கள். முருங்கைப்பூ, முருங்கைக்காய், முருங்கை அந்த சதை, முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய சதையை துவையல் மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இப்படி ஹெல்த்தியாக செவ்வாழை டெய்லியும் சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா செவ்வாழையில் உங்களுக்கு வந்து இரும்பு சத்து இருக்குது, விட்டமின் இருக்குது, ஜிங்க் இருக்குது, நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும். ஸோ இப்படி எடுக்கக்கூடிய உணவை பேலன்ஸ் பண்ணிங்கன்னா ஹாப்பியும் கிடைக்கும், உங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜி, ஸ்டாமினா, ஸ்ட்ரென்த் எல்லாமே கிடைச்சிரும். அப்புறம் சந்தோஷம் வந்து குறைபாடே இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் பிரித்து பிரித்து பேலன்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஹாப்பினஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குன்றது மஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலாக நிறைய எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கறனால கொஞ்சம் லென்த்தியாக போயிருக்கு. ஃபுல்லாக பார்த்தாலும் சரி, ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் சரி, மறக்காமல் சுபாக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் சுபா உங்களோட பகிர்ந்துக்கிறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.